ஓகே வெயிலாட் இந்த ஆறு பேர் டீம்ல யாரு வந்து ப்ளே பாய் ஓபனா சொல்லு இல்ல எல்லா யாரு இல்ல இல்ல யார் யாருக்கு ஓட் பண்றீங்க கேளுங்க சூப்பர் எத்தனை ஒன்மோர் வாங்குவாங்க எத்தனை ஒன்மோர் வாங்குவீங்க ஒரு நாள் ஃபுல்லா வாங்குவோம் தலைவர் அது நாள் ஃபுல்லா வாங்குனா ஒன்மோர் இல்ல அதான் ரீ ஷெட்யூல் அது மகேஸ்வரன் டைரக்டர் மகேஸ்வரன் என்னப்பா வந்து பிகில் வெடி வாங்கிட்டு வச்சுனா பிஜிலி வெடி வாங்கிட்டு இருக்க சொல்லி ஒருத்தங்க அம்மா கேரக்டர் அவங்க சொல்லுவாங்க இல்ல இல்ல சம்பந்தம் இல்ல வர வர ஃபுல்லாவே வந்து அந்த பையன் அவருக்கு வர கமெண்ட்ஸ் வந்து பேஸ்ல இருக்கு மட்டும் வரும் வணக்கங்கள் இன்னைக்கு இப்ப இருக்கிற நம்ம சிங்க பசங்க அப்படின்னு சொல்லலாம் சூப்பர் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க பார்த்தாலே தெரியுது ரொம்ப அப்படியே பிரைட்டாக இருக்கீங்க அது ஆனால் எனக்கு இந்த டீம்லேயே வந்து ஒருத்தர் மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னு பார்த்தா இந்த அமுல் பேபி மாதிரி இருக்கார் இல்லையா இவர் அமுல் பேபி சரி ஓகே பிரதர் வெயிலான் என்டர்டெயின்மெண்ட் உங்கள் சேனல் பற்றி சொல்லுங்கள் சேனல் வந்து 2018 ஸ்டார்ட் பண்ணாங்க சூப்பர் ஒரு சினிமா சார்ந்த ஒரு மூணு பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்க நான் அதில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் ஒரு எம்ப்ளாயி தான் அதில் மார்ச் மந்த்லேருந்து நான் வீடியோஸ் கண்டென்ட் பண்ணுறது டைரக்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தர் அப்படியே ஜாயின் பண்ணாங்க அது இவங்கலாம் கொஞ்ச நாள் மேலே ஜாயின் பண்ணலாம் எனக்கு முன்னாடி சீனியர் ஒருத்தர் இருக்காரு இவர் ரொம்ப நாளாக இருக்காரு ஓ இவர் தான் அந்த முரளி செட்டு ஏன் இருக்காருன்னு அவர்கிட்ட கேளுங்க சொல்லுவேன் அடுத்தது வரேன் ஓகே வெயிலான் அது என்ன மீனிங் வெயிலான் அப்படின்னா சூரியன் அந்த மாதிரி ஒரு மீனிங் சூரியன் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் எல்லாம் கேட்பாங்க வெயிலான் என்ன அப்படின்ட்டு எனக்கும் கொஞ்ச நாள் தெரியாமல் இருந்தது அதுக்கப்புறம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் பேர் வச்சவங்கிட்ட வெயிலோன்னா சூரியன் அந்த மாதிரி ஒரு மீனிங் இருக்கு ஓகே இந்த டீமில் நீங்கள் என்ன பார்ட் இது பண்ணுறீங்க அதாவது டிரெக்ஷன் பார்ட்டா ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கா இல்லை ஆக்டிங்கா ஸ்கிரிப்ட் டைரக்ஷன் ஆக்டிங் அப்புறம் இவங்கெல்லாம் கொஞ்சம் வேலை வாங்குறது கதை திரைக்கதை வசனம் இயக்கம் எல்லாமே நான் தான் பண்ணுவேன் எடிட்டிங் வந்து ஓ எடிட்டர் அவர் சூப்பர் சூப்பர் ஏன்னா இப்போ வந்திருக்கிற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபன் கண்டென்ட்டை தாண்டி அதாவது வந்து உங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க இந்த டீம் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு இவ்வளோ நல்ல யங்ஸ்டர்ஸ் டீம் எப்படி ஒரே இதில் நிற்கிறீங்க எனக்கு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட்டு அதனால அப்படியே என்ன பண்ணலாம் தேட்டர் இருக்கும்போது சரி யூடியூப்பில் கொஞ்ச நாள் நடிக்கலாம் அப்படின்ட்டு தேட்டர் இருக்கும்போது இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணுறதுக்கு அப்படியே வந்து ஜாயின் பண்ணேன் வந்தோடனே இந்த மாதிரி ஒன்று பார்த்தேன் வேறு வழி இல்லை இவனை வச்சு தான் நடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு இவன் கூட தான் நடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு வந்து ஒரு கட்டாயம் ஏற்பட்டுருச்சு அதுக்கப்புறம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இவருக்கும் நடிகர்க்கு ஆமா ரொம்ப பெருமை பண்ணணும் அதாவது உங்களுக்கு இல்லாத வியாதியெல்லாம் வந்துடும் இவரை நீங்க இவரை நீங்க நடிக்க வைக்கிறதுக்குள்ள அமைதியா இருக்காரு அமைதியா தெரியுது ஓகே பிரதர் இவர் வந்து நான் பார்த்த வரையும் ஒரு ஸ்ட்ரிக்டான ப்ரொஃபஸராகவே வராரு என்ன காரணம் ஃபேஸ் கட்டே அப்படி இருக்கு இல்லையா சொல்லுங்க பிரதர் அந்த கேரக்டர் தான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வெளிநாடு பண்ணது வந்து ஒரு போலீஸ் வீடியோ பண்ணேன் ஆக்சுவலாக இவன் தான் என்ன ரெஃபர் பண்ணேன் ஆக்சுவலாக இவங்க காலேஜ் மேட் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே காலேஜ் அப்போ வந்து இவங்க எப்படி ஆக்டிங் இருக்கோ அதே மாதிரி எனக்கு இருந்தது ஸோ அதுக்கப்புறம் இவர் போயிட்டு நான் வந்து கூப்பிட்றேன் அவங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்லுங்க சின்ன வயசுல இருந்து எவ்வளவு வயசுல இருந்தது
இந்த வேளாண் டீம்ல வந்து நீங்க ஆக்டிங் இல்லாம என்ன செக்ஷன் பாத்துருக்கீங்க? நல்ல கேளுங்க, ஆகப்படுற மாதிரி கேளுங்க. அந்த மாதிரி கேக்க மாட்டேன். அஸ்லா வந்ததுக்கு வந்து கண்டென்ட் பண்ணிக்கிறதுதான் டைரக்ஷன். அதாவது இவர் கொஞ்சம் பண்ணுவாரு, நான் கொஞ்சம் பண்ணுவேன். இப்போதைக்கு இவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நான் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் லைட்டா போக போக வந்து நானும் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கே இருக்குது. என்ன பண்ணுவீங்க? ஓ, இதுதான் போசிங்க? இது இந்த மூக்குல என்ன இருக்கு தெரியல. சூப்பர் சூப்பர். யோசிக்க கண்டென்ட் வரவே கண்டென்ட் வர. இப்போ எல்லா சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கும், பெரிய கதை இருக்கும். இந்த சேனலுக்கு வந்து டிராவல் ஆச்சு அப்படி. அதே மாதிரி வெயிலான் என்டர்டைன்மெண்ட்க்கு அப்படி என்ன பேக்ரவுண்டு, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, இதுல யார் எம்டி, அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எம்டி தான் வந்து சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு மூணு. அப்ப நீங்க இல்லையா எம்டி? நான் இல்லையா? யாங்க யாருங்க சொன்னது அதெல்லாம்? அப்ப நான் இவ்வளவு நாளா வந்து மகேஷ் நீ கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் எடிட் பண்ணுங்க, அதெல்லாம் கிடையாது. இல்லையா? கண்டிப்பா கிடையாது. நான் இவ்வளவு நேரம் உண்மையாலுமே வந்து மகேஷ் நீங்க தான் வந்து எம்டியா இருக்கீங்க இந்த வேலையில. தூக்கி நிறுத்துற ஒரு தூண் பாகுபலி மாதிரி அடி நடந்து. இந்த மாதிரி எல்லாம் எந்த தூணும் இல்ல, நான் ஓனர் கிடையாது. தெரிஞ்சது உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து இவரோட வீடியோ மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பொண்ணுங்க மட்டும் கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க, வெயிலான்ல தங்களுடைய பங்கு எப்படி இருக்கு? அப்படி இல்ல, எனக்கு ஒரு சீன் குடுப்பாங்க, அந்த சீனே நடிச்சுருவாரு. அதுக்கடுத்து ஒரு கட்டத்துல வந்து நான் நடிக்கணும்னு சொல்லுவாங்க, அப்போதான் ஒரு பிரச்சனை நடக்கும். ஏன், என்ன பிரச்சனை வரும்? அது எதுனால சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு வெயிலானுக்கு என்ன? நானும் ஒரு எம்ப்ளாய் தான். சூப்பர். எல்லாமே வந்து அப்ப ஒரு கார்ப்பரேட்டுக்கு உண்டான ஒரு செட்டப் தான் உள்ள மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இன்டர்வியூ செக்ஷன், ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஆடிஷன் வைக்கிறது, அதுக்கப்புறம் ப்ராசஸ், ஷூட். உங்களுக்கு இந்த டீமுக்கும் வெயிலானுக்கும் எப்படி வருது ப்ரோ? பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் வெயிலானோட ஃபேன் தான். நான் சப்ஸ்கிரைபர் நான், அதில் பார்த்து வீடியோ எல்லாம் பிடிச்சி அதுக்கப்புறமேட்டு தான் மகேஷ் ப்ரோவோட இன்ஸ்டா ஐடி மூலியமா தான் அவரை கான்டாக்ட் பண்ணேன். மகேஷ் ப்ரோவோட நடிப்பு திறமையை பார்த்து அவரோட அவர் மூலியமா தான் காண்டாக்ட் பண்ணி எனக்கும் இந்த மாதிரி இப்போ கண்டென்ட்லாம் பண்ணணும்னு ஆசைன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி தான் அப்புறம் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஸ்கிரிப்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் மட்டும் தனியாக பண்ண மாட்டேன், மூணு பேரை கொண்ட குழுலாம் இருக்கு. முத்து, பிரகாஷ் ப்ரோ, மூணு பேர் சேர்ந்து தான். மூணு பேர் கொண்டு அப்போ இப்போ இவ்வளோ நாள் பண்ணுற வெயிலானோட வீடியோஸ் எல்லாமே ஸ்கிரிப்ட் பாட்டு நீங்கள் தான் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, வெயிலான் இந்த ஆறு பேர் டீம்ல யாரு வந்து பிளே பாய்? ஓபனா சொல்லுங்க. இல்லை எல்லா
ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும், ஒரு ஒரு ரோல் மாடல் இருக்கும். நான் ஒருத்தரா அப்படியே வரேன், உண்மையா உங்களை ரோல் மாடல் யாருன்னு சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க, உங்களோட ரோல் மாடல் யாரு? என்னோட ரோல் மாடல் யாருன்னு கேட்டீங்கன்னா, நான் நடிக்கிறதான் ஒரு ஷூட்டிங் எப்படி போகணும், இல்லை நான் சீரியஸாக சொல்கிறேன், காப்பி சொல்ல நான் நிஜமாக சொல்கிறேன், நிஜமாக சொல்கிறேன். அதாவது ஒரு ஷூட்னு எடுத்தால் இந்த ஒரு இடத்துக்கு போனால் எப்படி பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றது இவனை பார்த்தா நான் தெரியும். இந்த இடத்துல வந்து அவன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தான், இவனை மாதிரி நம்மளும் வரணும் அப்படின்னு ஒரு இதுதான் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு ரோல் மாடல் தான். இவனை பார்த்து நிறைய கற்றுக்கிட்டுருக்கேன், இன்னும் நான் கற்றுக்கிட்டுருக்கேன். ஏய், இன்னொரு வாட்டி இவனை எவனா கலாச்சிங்க சாவடிவான். அப்புறம் இன்னொரு வந்து எனக்கு ஒரிஜினலாக வந்து எனக்கு ரியலாக அப்படின்னா நான் வந்து தலைவர் சொன்னேன். சரி, ஓகே. நீங்கள் இப்போ ஸ்கிரிப்ட் ஒரு வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் எல்லாருமே உட்காருவீங்களா, இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு மூணு பேர் மட்டும் உட்காருங்க? அதுதான் இது மூணு பேர் கொண்டு நான் சொல்கிறேன், நான் சொல்கிறேன் யோசிப்பார். ஓ, அந்த போசிங் அதுக்கப்புறம் இப்போ ஒரு நான் பார்த்த வரையும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் சீசன்னு நிறைய சீசன், இப்போ தீபாவளி வரையும் அந்த இது வரை எபிசோடு வரையும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். பட் இந்த சீசனில் இப்போ நீங்கள் எதை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்து பார்க்குறீங்க? இப்போ ஏதாவது ஒரு வீடியோ ரெஃபரன்ஸாக எடுக்கிறீங்களா, இல்லை நீங்களே உங்களுக்கு தோன்றது இந்த மாதிரி ஐடியாலாம் கொடுத்தா நம்ம ஆடியன்ஸை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கலாம், நமக்கு ஒரு ஃபேன்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஒரு டாபிக் ஒன்று எடுக்கும், எடுத்துட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு தான் யோசிப்பேன். இந்த டாப்பிக்கில் எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிப்பேன். அதில் ஏதாவது ஒரு 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 பாயிண்ட் ஒன்று மாட்டோம், அந்த பாயிண்ட்டை பிடிச்சி அதுக்கப்புறம் அதுலேருந்து மற்ற ஒரு நாலு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் எடுக்கிறது தான். அப்படி தான் அது ஒன்று மட்டும் பார்த்துப்போம், மற்ற யாரும் பண்ணாமல் இருக்கிறது மட்டும் பண்ணணுன்ட்டு ரொம்ப கான்சியஸாக இருப்போம். அதுக்கு மட்டும் பாயிண்ட்லாம் எல்லாம் எழுதி வச்சுட்டு வீடியோஸ் கொஞ்சம் பார்ப்போம், இது யாரும் பண்ணலையா, ஓகே இது பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு எடுத்துப்போம். ஆனால் ஷூட் டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிகர்சலே எல்லாம் எல்லாமே சிங்கிள் டேக்லேயே பண்ணிடுறீங்கன்னு சொல்லி உங்கள் டீம் மெம்பர் சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா, இப்போ வந்து இவன் நல்லா பண்ணலன்னா ஏய் திருப்பி பண்ணுன்னு நான் சொல்லுவேன், என்ன அப்படி யாரும் சொல்ல மாட்டானுங்க. அதனால வேறு வழி இல்லாமல் சிங்கிள் டேக்கில் ஓகே ஆகுது. என்ன ரீசன் அது? வந்து கரெக்டாக பண்ணிடுவான், பண்ணிடுவாரு பார்த்தீங்களா? நான் ஆரம்பத்தில் சொல்லலை, இவன் தான் வந்து எங்களை லீட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே காட்ஃபாதர் அவர் தான் அப்படிங்கிறீங்க? சீரியஸா வந்து ஏன்னா இப்ப ரீசெண்டா வந்து நீங்க அந்த பிகில் தீபாவளி வீடியோ பார்த்தேன், அந்த வீடியோவும் எனக்கும் சுத்தமா சம்பந்தம் இல்ல, சம்பந்தம் இல்ல, வர வர ஃபுல்லாவே வந்து பிரயாணம் தான். இதோ அந்த பையன், ஏனா அந்த வீடியோல இருந்து எனக்கு ஒரு ஒரு விஷயம் வந்து சின்ன காமிக்கல் சென்ஸ் நல்லா இருந்து. என்னப்பா வந்து பிகில் வெடி வாங்கிட்டு சொன்னா பிஜிலி வெடி வாங்கிட்டு வந்திருக்க சொல்லி ஒரு அம்மா கேரக்டர் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ரியாக்ஷன் பத்தி ரியலாவே வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள என்ன நடக்கும் வந்து பையனை கூப்பிட்டு கேளு அப்படின்னு. எப்படி இந்த மாதிரியான சின்ன சின்ன காமெடி எலிமெண்ட்ஸ்ல எப்படி உள்ள கொண்டு வரும் எலிமெண்ட்ஸ் தான் இவர்தான் கேளுங்க. அவர் வந்து தளபதி வெறியன், தளபதி வெறியன் சூப்பரா. அதனால அவர் அந்த மாதிரி டைலாக்லாம் அவர் பண்ணுவாரு, இவர் ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு, வேற வழி இல்லாம வச்சிருந்தோம். அது ஏன் இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு என்ன என்ன பண்ற என்ன அதுக்கு ஏதாவது தனியா அந்த சென்ஸ் எப்படி வருதுன்னு கேக்குறேன். நான் சொல்றதுல நீ சொன்ன மாதிரி ஒரு கருவடுதே நான் இப்படா அப்பா கேரக்டர் அப்பாவே மாறிட்டீங்க. அதெல்லாம் நம்ம ரியல் லைஃப்ல எங்க அப்பா எப்படி இருக்காரு, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட அப்பெல்லாம் பார்ப்போம். அப்படியே பார்த்து வரலாம். இந்த பிகில் தீபாவளின்றது வந்து ஒரு கண்டென்ட்டா ரெடி ஆனதுதான், எல்லாம் மூணு பேரும் சேர்ந்து. அது அந்த உள்ள நீங்க சொன்ன இந்த சின்ன சின்ன கமெடிலாம் வந்து அந்த லைவா போயிட்டு இருக்கும்போது அப்படியே கிரியேட் பண்ணி வந்ததுதான். ஆக்சுவலாக அவ்வளோ கூட நாங்கள் எதிர்பார்க்கல, நல்ல கூடிய நல்ல ரெஸ்பான்ஸ். சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வீடியோ பண்ணியிருப்பீங்க, அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ஃபஸ்ட்டு வீடியோக்கு ரெஸ்பான்ஸே இல்லை, எல்லாம் சேனல் மாதிரி தான். ரெஸ்பான்ஸ் சுத்தமாக இல்லை, ஒரு 300-400 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வீடியோ மேக்ஸிமம் ஒரு 1000-2000 அந்த மாதிரி வியூஸ் தான் ஓடும்.
அதுக்கப்புறம் எனக்கு இந்த நிக்கல் குந்தல்னு ஒரு வீடியோ போட்டோம், அதுதான் அதுதான் வந்து 3000 வியூஸ் போச்சு ஃபர்ஸ்ட். ஓகே. அதுக்கப்புறம் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து ஒரு 5000 அவ்வளோதான், 5000க்குள்ளேயே தான் ஓடிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு மாதிரி இருக்கல, என்ன ஏதோ பண்ணுறோம், ஏதோ ஒழுங்காக பண்ணலையா, சிரிப்பு வர மாட்டேங்குதா, சில வீடியோ எங்களுக்கு சிரிப்பு வராது, அதனால சில வீடியோ நல்லா இருக்குன்னு தோணும், அதுவும் ஏன் ஓட மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருந்தது. சரி அப்படியே ஒரு ஆனால் கன்சிஸ்டண்டாக வீடியோ பண்ணோம் அப்படின்னு மட்டும் இருந்தோம். அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது புரட்டாசி பிரதர்ஸ்னு ஒரு பிரதர்ஸ் வச்சு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒன்று பண்ணோம். இந்த நான் அண்ணன் இவன் தம்பி அப்படின்ட்டு அதான் அந்த வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா ரீச் இருந்தது, கொஞ்சம் அதிகமான வியூஸ் ஓடிச்சு டக்குன்ட்டு, ஒரு 10,000-20,000 அப்படி ஓடிச்சு. அதான் அந்த 5000க்குள்ளே இருந்து ஒரு 20,000 மேலே ஓட ஆரம்பிச்சது. அப்போ அது வந்து ஒரு நல்ல கான்டென்ட் ஒன்று கொடுத்தது, நம்ம ஏதோ பண்ணலாம் திரும்பி பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி திருப்பி வீடியோஸ் எல்லாம் அதே மாதிரி திருப்பி இன்னொரு ஒரு பிரதர் வீடியோ போட்டோம், கொஞ்சம் நல்லா இருந்தது, அப்படியே போயிட்டே இருந்தது. அப்புறம் இந்த ஸ்கூல் வந்து சரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு நிறைய பேர் ஸ்கூல் வீடியோஸ் பண்ணியிருந்தாங்க. சரி ஸ்கூல் அதில் இல்லாத வேறு பாயிண்ட் நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு விஷயம் ஒன்று கிடச்சது, எக்ஸாம் பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ட்டு. நாங்கள் பண்ணும்போது அப்போ ஒரே ஒருத்தவங்க தான் பண்ணியிருந்தாங்க, அதுவும் நார்த் இந்தியாவில் ஏதோ ஒரு சேனல் ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க, நார்த் இந்தியாவா தெலுங்கு சேனல்லான்னு தெரியல, ஒரு வீடியோ தான் இருந்தது எக்ஸாம் பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற பேரில். சரி அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டோம். பண்ணிட்டு அந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு வந்து 1 lakh வியூஸ் வந்தது. அந்த வீடியோ தான் வந்து இதுக்கப்புறம் நம்ம நல்லா பண்ணுறோம், நல்லா தான் நம்ம வீடியோ பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த வீடியோவில் இருந்தால் நாங்களே இது பண்ணி ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் ஸ்கூல் நம்ம நிறையா பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு மந்த்லி ஒரு 2 வீடியோ ஸ்கூல் ரிலேட்டட் வீடியோஸ் போடுறது, அப்புறம் அதுக்கு பெரிய ஓடிட்டு இருக்க ஸ்கூல் வீடியோ மட்டும் நல்லா. சூப்பர். சேனல் பொறுத்தவரையும் யூடியூப் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் தான் மெயின் ப்ளஸ். ஏன்னா ஒரு வீடியோ போடும்போது நமக்கு வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க, எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எவ்வளோ லைக்ஸ் வந்து அதை பார்ப்போம். கமெண்ட்ஸ் எனக்காவது வந்து ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் கிட்ட வந்து கமெண்ட்ஸ் வந்திருக்கா உங்களுக்கு? கமெண்ட்ஸ் எல்லாமே உட்காந்து படிச்சிருக்கோம், படிச்சிருப்பீங்க. இவன் வந்து முத்துன்னு வார்த்தை வந்துடக்கூடாது, அதையே இப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம் உட்காந்து. முத்துன்னு வார்த்தை அதில் இருந்ததுன்னா அதை பார்த்துட்டு அதுக்கு மட்டும் ஹார்ட் கொடுத்து அது கமெண்ட் மட்டும் அடிப்பான். அனுப்பிச்சிருக்காங்க. எப்படி சொல்கிறது, ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் ஒரு வீடியோ அனுப்பிச்சா அட்லீஸ்ட் ஒருத்தராது அந்த மாதிரிலாம் அனுப்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது, ஏதோ கொஞ்சம் பண்ணுறோம், ஓரளவு திருப்பி வர மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு வேண்டியது. ஓகே. இப்போ இந்த பயணம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வேறு வேறு ஃபீல்ட்லேருந்து இப்போ யூடியூப் வந்தீங்க, ஒரு ஆக்டரு, ஸ்கிரிப்ட் ரைட்டர், எடிட்டர் எல்லாமே ஒரே டீமில் இருக்கீங்க, நெக்ஸ்ட்டு வெயிலானோட பயணம் எங்கே போக போகுது? இல்லை அதாவது எனக்கு இவனுக்கு இவருக்கு எல்லாம் ஆக்டிங் தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இப்போ ஆப்வியஸ்லி ஆக்டிங்னா அடுத்து படத்தில் தான் சான்ஸ் வேணும், ஸோ அதுக்கு ட்ரை பண்ணிருக்கோம். படம் கம்ப்ளீட் ஆகிட்டீங்களா? அது தான் தேடிட்டு இருக்கோம். சீக்கிரத்தில் சீக்கிரமே வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக எல்லாருமே வரணும், ஷைனிங் ஸ்டாராக வரும். வெயிலான் என்டர்டெயின்மெண்ட்டை வந்து இப்படி வெயிலான் ப்ரொடக்ஷன், வெயிலான் டிஸ்ட்ரிபியூட் அந்த மாதிரி வேற லெவலில் கொண்டு சூப்பராக எல்லாருமே வந்து நல்லா பேசிட்டீங்க. இதே மாதிரி வந்து உங்களோட வீடியோஸ் ஆகட்டும், நீங்களாகட்டும், இந்த லெவல் தாண்டி அடுத்த பெரிய லெவலுக்கு வந்து போகணும், சரிங்களா? ஒரு ஆக்டரா, ஒரு டிரெக்டரா, ஒரு வந்து எடிட்டரா, எல்லாருமே வந்து ஒரு ஒரு ப்ரொஃபைல போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லி என்னோட விஷயத்த சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் அ லாட். எல்லாத்துக்குமே அந்த பக்கம் வந்து கை கொடுக்க முடியல, அதனால இப்படியே கொடுக்கலாம், இப்படியே கை கொடுக்கலாம். ஸோ வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்தது, நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க, நிறைய இன்ட்ராக்ட் பண்ணீங்க. முத்து வந்து லாஸ்ட்டில் பேசினாங்க, எனக்கு அது உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் முத்து. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம கூட வந்து ரொம்ப ஃபன்னாக இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம வேலான் என்டர்டெயின்மெண்ட் டீமு. ஸோ மறக்காமல் வந்து வேலான் என்டர்டெயின்மெண்ட் என்ன பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் அவங்களோட சேனலோட வீடியோஸில் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ இத்தோட இந்த ஷோவில் நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் மனோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆதம் தமிழ்.